தூத்துக்குடியில் கோரம்பள்ளம் குளமானது உடைந்திருக்கிறது. அந்த பகுதியினுடைய பிரத்யேக காட்சிகளை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். கோரம்பள்ளம் குளமானது உடைந்து அந்த நீர் வெளியேறக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் முரளி கணேஷ். முரளி கணேஷ், இப்போ இந்த குளம் உடைந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அதிர்ச்சி ஊட்டக்கூடிய அந்த காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இதனால இப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாவாங்க? அதாவது ஸ்ரீராம், தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் பெய்த மழையின் காரணமாக காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுது. இதில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல ஏரி குளங்கள் வந்து நிரம்பி வருகிறது. தாமிரபரணியினுடைய கடைசி பாசன குளமான கோரம்பள்ளம் குளம் வந்து இந்த பகுதி விவசாயிகளுக்கு வந்து ஒரு முக்கிய ஆதாரமாக திகழ்கிறது. இதனுடைய நேற்று பெய்த மழையிலேயே இந்த குளத்தில் ஓரளவு தண்ணி நல்லா நிரம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று அதிக அளவு நீர் வரத்து ஏற்பட்டதை தொடர்ந்து இதனுடைய கரைப்பகுதியில் வந்து உடைப்பு ஏற்பட்டிருக்கு. ஒரு பகுதியில் உடைப்பு ஏற்பட்டு அந்த தண்ணீரானது வெளியேறுகிறது. இந்த தண்ணீர் வெளியேறி அந்த கோரம்பள்ளம் பகுதி வழியாக வந்து வெள்ள நீரோட கலந்து வெளியே மெயின் சாலை, அதாவது தூத்துக்குடி திருச்செந்தூர் திருநெல்வேலி நான்குவழி சாலை அந்த பகுதி முழுவதும் வந்து வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறது. இந்த ஏற்கனவே நேற்று பெய்த மழையில அந்த பகுதி கோரம்பள்ளம் பகுதி முழுவதுமாக மழையில சூழப்பட்டிருக்குது. கோரம்பள்ளத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் வெள்ள நீர்ல சூழப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த குளத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீர் வர்றதுனால அந்த பகுதியில கூடுதலாக வந்து தண்ணீர் பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், இப்போ இந்த தண்ணீர் வெளியேறக்கூடிய பகுதியில சுற்று வட்டாரத்துல என்னென்ன கிராமங்கள்லாம் இருக்கு? இப்போ இந்த தண்ணீர் வெளியேறதுனால அந்த பகுதி மக்களுக்கு பாதிப்புகளை இந்த உள்ளாக்குமா? அதாவது இந்த சுற்று வட்டாரத்துல வந்து கோரம்பள்ளி காளாங்கரை அத்திமரப்பட்டி இப்படி விவசாய கிராமங்கள் இருக்கிறது. இந்த தண்ணீர் வந்து வெளியேறக்கூடிய பட்சத்துல கண்டிப்பான முறையில இந்த கிராமங்கள்ல வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். இருந்தாலும் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி நீர்நிலைகள் அருகில இருக்கிறவங்க, தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்க எல்லாரும் முகாம்களுக்கு செல்லும்படி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி இருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பே யாரும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய குளங்களுக்கோ ஆற்றுப்பகுதிக்கோ கரைக்கோ செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் யாரும் அந்த பகுதியில வந்து செல்லாமலே இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த குளம் என்பது உடைப்பு ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக நிச்சயமாக காளாங்கரை அத்திமரப்பட்டி இந்த கிராமத்துல வந்து பாதிப்பு வந்து என்பது ஏற்பட்டிருக்கும். ஸ்ரீராம், குளம் உடைந்தது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முரளிகணேஷ்.